பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே. அப்ப பிதாவினால் பிதா எங்கப்ப கற்பனை கொடுத்தாரு? அப்ப ஏதோ ஒரு கற்பனை கொடுத்துருக்காரு. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையினாலே கற்பனையின்படியே உங்களுடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்ப பிதா கொடுத்த கற்பனை சத்தியத்துல நடங்கள் அப்படின்றது ஒரு கற்பனையா இருக்கலாம். ஓகேவா? அப்ப சத்தியத்தை முதல்ல அறியணும், கற்பனை அறியணும், அறிந்து அதுல நடக்கும். அது பிதாவிடத்திலிருந்து பெற்ற கற்பனை. ஓகே. இப்பொழுதும் அம்மாலே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். சரி. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அன்புன்றது ஏதோ நான் வந்து இது பண்ணுறேன் அது மாதிரி அப்படி இல்லை. அந்த பிதாவுடைய கற்பனை அப்போ சத்தியம்தான் அவருடைய கற்பனைன்னு நான் பார்த்தோம். நான் இல்லை சத்தியத்தில் நடக்கிற சத்தியத்தில் நடக்கிறது தான் அவருடைய கற்பனை. அப்போ சத்தியத்தை வந்து பிதா நீ அன்பு கொடுத்தனா என்னது அவருடைய கற்பனை நடப்பதே அன்பு. அவர் சொன்ன சட்டத்திட்டத்தின்படி நம்ம நடக்கிறது தான் அன்பு. கரெக்டா? வசனத்தை அப்படி தள்ளிட்டு நான் வந்து உன்னை நேசிக்கிறேன்பா, உன்னை அன்பு போடுறோம், ரொம்ப பிடிச்சது போய் தான் அன்பா. இப்போ சத்தியத்தில் நடக்கிறது தான் அன்பு. அன்பு இங்கே போட்டிருக்குல்ல, அவருடைய சத்தியத்தில் நடக்கிறது தான் அன்பு. அன்பு.